ஜெசிகா இங்கே காணோன்னு மேனேஜர் பாத்துற ஹீரோ அவனோட கைய பிடிச்சி நியோ ஃபியூச்சரை பார்க்கும்போது ஜெசிகா இருக்கிற அந்த இடம் அவனுக்கு தெரிஞ்சிடுது. அப்புறம் அந்த இடத்துக்கு இவனை கூட்டிட்டு போறான். அண்ட் ஃபைனலி அவங்க ஜெசிகாவையும் பாத்துடுறாங்க. மேனேஜரும் ஜெசிகா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்ததும் அப்படியே ஓடி வந்து ஒண்ணு செய்யறாங்க. என்ன விஷயம்னா ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரும் விரும்புறாங்க, ஆனா இன்னும் லவ் கன்ஃபெஸ் பண்ணவே இல்லை போல. அடுத்து சக்சஸ்ஃபுல்லியா ஃபேன் சைன் ஈவெண்ட்டும் முடிஞ்சிருது. ஜெசிகா டீம் மெம்பர்ஸ் கிட்ட அவ கோவத்துல அப்படியே எங்க போயிட்டு அவளுக்கு தெரியலன்னு சொல்லி மன்னிப்பு கேக்குறான். அண்ட் ஹீரோவால தான் அவளை கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னு தெரிஞ்சதும் தேங்க் பண்ணி கன்னத்துல கிஸ் பண்ண ஹீரோயினுக்கு லைட்டா ஜெலஸ் ஆகுது. ஹீரோ ஜெசிகா கிட்ட ஒண்ணு சொல்றான், என்னன்னா லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணலன்றதுனால லவ் இல்லைன்னு அர்த்தம் ஆயிடாது, ஜஸ்ட் பிகாஸ் நம்மளால அதை பார்க்க முடியலன்னா அது இல்லைன்னு முடிவு பண்ண வேணான்ற மாதிரி சொல்றான். இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயினையும் பாக்குறான். அடுத்து எல்லாரும் போனதும் ஹீரோ ஹீரோயின் கிட்ட, சி அந்த கிஸ் அவங்க நாட்டுல சர்வசாதாரண விஷயம் தான், நீ எதுவும் நினைக்காத ஓகேவான்னு கேக்க, சரி அது ஏன் என்கிட்ட சொல்லணும்னு இவ்வளவு கேக்குறான். சோ சேட். அடுத்து ஹீரோயின் இந்த வேலையை குவிட் பண்ணிட்டான்னு மைனா வந்து சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா பண்ணுது. எங்கே நான் அவ்வளவு தேடி ஓடுறான், ஆனா ஹீரோ போயிட்டான். அந்த பக்கம் ஹீரோ ஹீரோயினை நினைச்சு ரொம்பவே மிஸ் பண்ணி சோகமா தான் இருக்கான். ஃபியூ டேஸ் லேட்டர் ஜெசிகா மறுபடியும் இவங்க ஸ்டோரை விசிட் பண்றான். அப்ப ஹீரோ எங்க காணோன்னு கேட்க அவன் குவிட் பண்ணிட்டான்னு ஹீரோயின் சொல்றான். அப்படியா, ஆனா அன்னைக்கு ஹீரோ பேசும்போது உங்களை பார்த்துக்கிட்டே பேசினது நான் பார்த்தேன், ஆக்சுவலி அவருக்கு உங்களை பிடிக்கும், லவ் பண்றாரு, உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு இவ கேட்க ஹீரோயினும் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும் போது பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து கால் வருது. விஷயம் என்னன்னா இந்த வீக்கெண்ட் அவன் பிஸியா இருக்க போறதா சொல்லி சொல்றான். சரினு இவ்வளவு போனை கட் பண்ணிடுறான். சீன் பாண்டி கேஃபேக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஒரு பொண்ணு ஹீரோவை தேடி ப்ரப்போஸ் பண்ண வந்திருக்கான்னு பாண்டியும் பார்த்து அவகிட்ட, வேணாமா இது கண்டிப்பா செட் ஆகாது, சின்ன வயசா இருக்கும்போது ஹீரோக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்ன்றது தெரிய ஆரம்பிச்சது, பாவம் அதனாலேயே என்னவோ யார்கிட்டயும் ஒட்டாம இத்தனை வருஷம் தனியாவே இருந்துட்டான்ற மாதிரி சொல்ல அந்த பக்கம் ஹீரோவும் ஃபர்ஸ்ட் டைம் லவ்ன்ற ஃபீல் எப்படி இருக்குன்றது உணர்றான். ஆக்சுவலி ஹீரோயினை ரொம்பவே மிஸ் பண்றான்னு காட்டுறாங்க. அடுத்த நாள் ஆகுது, இது வீக்கெண்ட் இல்லையா, சோ ஹீரோயினுக்கு பிடிச்ச லவ் ஸ்பாட்ல அவ தனியா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ஹீரோவும் அங்கேயே வரான். ஹீரோயினுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும்ல நினைச்சிட்டே இருக்கும் போது கரெக்டா ஹீரோயின் வந்து, அடா நீ இங்க என்ன பண்றன்னு கேக்க, சும்மாதான் வந்தேன், நீயும் இங்கதான் இருக்கியா, சரி நம்ம ரெண்டு பேரும் இங்க வந்திருக்கிறோம், எல்லா பக்கமும் லவ்ஸா இருக்காங்க பாரு, நம்மளும் இந்த ஒரு நாள் லவ்ஸ் மாதிரி பிரிட்டன் பண்ணலாமான்னு ஹீரோ கேக்க ஹீரோயின் என்ன சொல்றதுன்னு முடிச்சிட்டு இருக்கும் போது, ஹேய் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு எனக்கும் தெரியும், சும்மா ஒரு ஃபன்னுக்கு தான் சொல்ல, சரி இந்த ரெண்டு பேரும் ஜாலியா சாப்பிட்டு பேசி சிரிச்சு அந்த டேவை என்ஜாய் பண்றாங்க. அப்புறம் ஹீரோ லவ்வர்ஸ் நேம் லாக் போட போறதா சொல்ல ஹீரோயினும் வேணா அது ரியல் லவ்வர்ஸ்க்கு தான் சொல்லி தடுத்துடுறான். ஹீரோ நிஜமாவே லவ் பண்றான்னு அவனால வார்த்தையில எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியல. திடீர்னு ஹீரோயினை அப்படியே கிஸ் பண்ணிடுறான். ஓ எம் ஜி ஹீரோ சாரி சொல்ல ரெண்டு பேரும் அப்படியே கிளம்புறாங்க. ரொம்ப ஆக்வர்டான சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஏரியாவுக்கு ரீச் ஆனதும், ஹே நீ ரொம்பவே நல்ல பையன், உனக்கு நல்ல பொண்ணு கிடைப்பா, உன்னுடைய ஃபியூச்சர் கண்டிப்பா சூப்பரா தான் இருக்க போகுதுன்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஹஹா ஃபியூச்சர் பாக்குற வேலை என்னோடதுல நான் பாக்குறேன்னு ஹீரோயினை டச் பண்றான். மறுபடியும் அதே காட்சி வருது, ஹீரோவுக்கு அள்ளு விட்டுருது, டேஞ்சரான சிச்சுவேஷனை தாண்டி வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தா இல்ல, சரி ஹீரோயின் கிட்டே ஏன் சொல்லணும்னு அவனும் நைசா நடிச்சு அப்படியே பாய் சொல்லிட்டு போக ஹீரோவால இருக்கவே முடியல. ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க பாண்டி கால் மேல கால் பண்ணி இன்னுமாட ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, இங்க பிசினஸ் லாஸ் ஆயிட்டு இருக்குது, சீக்கிரமா வந்ததோல எனக்கு கூப்பிட, நான் அவளை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு இவனும் சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். பாண்டியும் ரொம்ப ஃபீல் பண்றான். பாய் ஃப்ரெண்ட் கார ஹீரோயினை சி ஆஃப் பண்ணிட்டு யாரோ ஒரு ஆளை சந்திக்கிறான்னு ஹீரோவும் பாக்குறான். இது அன்னைக்கு அட்டாக் பண்ண ஆள் ஆச்சுன்னு அவனுக்கும் ஞாபகம் வர பாய் ஃப்ரெண்ட் கார அவனுக்கு ஒரு ஆன்வலப் கொடுத்துட்டு கிளம்புறான். அப்புறம் ஹீரோவும் அவனை கொஞ்ச தூரம் ஃபாலோ பண்ணி பாக்குறான். இங்கிருந்த சீன் பாண்டி கேஃபேக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஹீரோ நடந்ததெல்லாம் சொல்ல, சரி நமக்கு எதுக்கு விடு அப்படின்னு பாண்டியும் சொல்ல, உன்னோட ஏஞ்சலை பாதுகாக்கணும்னு நீ தானடா சொன்ன மாதிரி இவனும் சொல்லிட்டு, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு, அந்த பாய் ஃப்ரெண்ட் கார பத்தின டீடைல்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணி கொடுன்ற மாதிரி சொல்லிட்டு போறான். சீன் பியூட்டி ஸ்டோருக்கு ஷிஃப்ட் ஆகுது. டல்லா நின்னுட்டு இருக்கிற ஹீரோயினை பார்த்த மைனா, என்ன ஆச்சுடி இப்படி மூஞ்சு தொங்க போட்டு நின்னுட்டு இருக்கிற, கஸ்டமர்ஸ் எல்லாம் திரும்பி போயிடுவாங்கன்னு கேக்க மைனா, நான் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், என்னாலும் இன்னும் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு அவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு போக அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ஸ்டோருக்கு பாண்டி வந்து மைனா கூட பேசி பாய் ஃப்ரெண்ட் கார பத்தின டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணோன்னு அப்படியே தண்ணி அடிக்க போலாமான்னு கேட்டு ஃபிளர்ட் பண்றான். அடுத்து ரெண்டு பேரும் தண்ணி அடிச்சுட்டே பேசும்போது, சரி என்கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு இவ டைரக்டா கேட்க பாண்டியும், இல்ல உன்னோட ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்றான் அவனை பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் கொடுக்க முடியுமான்னு கேட்க, ஏன் அவளை கனெக்ட் பண்றதுக்கு நீ என்ன யூஸ் பண்றியா அப்படின்னு கேட்க, சாச்சா இல்ல என்னுடைய டைப் நீ தான் அப்படின்னு இவனு சொல்ல, சரி அவரு டீடைல்ஸ் கொடுக்குறா, என்னன்னா முன்னாடி ஒரு பெரிய ஸ்டாக் கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தான், இப்ப அவனுக்குனே ஒரு பெரிய கம்பெனி இருக்கு, ஹீரோயினுடைய காசு பணம் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்க்குன்னு மேனேஜ் பண்றது ஃபுல்லா அவதான்னு சொல்றான். அந்த பக்கம் ஸ்டாக்கருக்கு போன் கால் வேற, அவனும் போறான். திடீர்னு ஒரு வண்டி வந்து சட்டுன்னு அவன் அடிச்சுட்டு போயிருது. ஹீரோவும் ஷாக் ஆகி ஓடி வந்து பார்க்க
அந்த ஆளு அங்கே அவுட். இவங்களை யாரோ கண்காணிச்சிட்டு இருக்காங்கன்றது காட்டுறாங்க. சீன் பாண்டி கேஃபிக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஏதாச்சும் கண்டுபிடிச்சியா மச்சான்னு ஹீரோ கேக்க, ஆமா இதோ அவனுடைய பிசினஸ் கார்டு, ஆனா அப்படி ஒரு கம்பெனியே இல்லைன்னு சொல்றான். அடுத்து ஹீரோ அதே பிளேஸ்க்கு போயிட்டு பார்க்க, அங்க பாய் ஃப்ரெண்ட் காரன் வேற ஒரு பொம்பளை கூட கொஞ்சிக்கிட்டு இருக்கான். இது யாரா இருக்கும்னு அவனை ஃபாலோ பண்ணி பாக்குறான். ரெண்டு பேரும் அப்படியே ஜாலியா சாப்பிட்டு இருக்காங்க. இந்த லேடி யாரா இருக்கும்னு அவன் அங்கேயே வெயிட் பண்ணி பாக்குறான். அவ வந்ததும் யாரு என்னன்னு விசாரிக்கும் போது, இவ ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் பிளஸ் பாய் ஃப்ரெண்ட் காரன் வந்து இவளுக்கு ஒரு கிளைண்ட் தான், மித்தபடி வேற எதுவும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு போறான். சீன் பியூட்டி ஸ்டோருக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஹீரோ ஹீரோயினை தேடி வரான். அப்போ அவ பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கான்னு பாக்குறான். என்ன, எப்ப பார்த்தாலும் என்னோட கேர்ள் ஃபிரெண்ட சுத்தி வர, யாரு நீ, என்னதான் வேணும் உனக்குன்னு பாய் ஃப்ரெண்ட் காரை கேக்கா. எக்ஸ்கியூஸ் மீ, ஃபர்ஸ்ட் நீ யாரு, எதுக்காக அந்த ஸ்டாக்கரை மீட் பண்ணுன, உன்னோட இன்டென்ஷன் என்னன்னு கேக்க, நடுவுல ஹீரோயின் வந்து ஸ்டாக் பண்ணியா, ஏன் பண்ண, நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, மன்னிப்பு கேளுன்னு சொல்ல முடியாது. நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும், இவன் எதுக்காக அந்த ஆளை மீட் பண்ணான்றது சொல்லட்டும், நான் அதுக்கப்புறம் கேட்கறேன்னு சொல்ல. நான் அவரை மீட் பண்ணது வார்ன் பண்ணதுக்கு தான், இனிமேல் என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட இருந்து தள்ளிடுன்னு சொல்றதுக்கு தான் சொல்றான். கூடவே இனிமேல் ஏன் கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட இருந்து நீ தள்ளியிருன்ற மாதிரி வார்ன் பண்ணிட்டு போக முடியாது, நான் அப்படிதான் வருவேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவனுக்கு அப்படியே கோ வந்து ஒரு குத்து குத்திடுறான். அப்படி டச் ஆகும் போது என்ன ஆகுதுன்னா, ஹீரோவால நியர் ஃபியூச்சரை பார்க்க முடியுது. இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அந்த பொம்பளை பிளஸ் இந்த ஆளு ரெண்டு பேரும் கிஸ் பண்ற மாதிரியான ஒரு காட்சி தெரியுது. சீன் பாண்டி கேஃபிக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஹீரோ நடந்ததெல்லாம் சொல்றான். அப்ப பாண்டி இறந்து போன அந்த ஸ்டாக்கரை பத்தின டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி சொல்றான். என்னன்னா, அவன் இந்த ஆளு கூட சேர்ந்து பிசினஸ் பார்ட்னரா இருந்திருக்கான். அப்படி இவங்க இன்சூரன்ஸும் போட்டிருக்காங்க. அதுல பெனிஃபிஷியரா இந்த ஆளு பேர், அதாவது பாய் ஃப்ரெண்ட் கார பேரு தான் அங்கதுல இருந்திருக்குது. சோ காசு சுட்டுட்டான். இந்த மாதிரி இன்சூரன்ஸ் ஃப்ராட் பண்ணி தான் அந்த பொம்பளை பிளஸ் இந்த ஆளு சேர்ந்து ஆட்களை கொண்டுட்டு அந்த காசு சுட்டுடுறாங்க. OMG, அப்ப ஹீரோயினுக்கும் அந்த பிளானா தான் இருக்குமோ? ஏன்னா மினிமம் 1 year ஆச்சும் ஆகணும் இன்சூரன்ஸ் மணி வாங்குறதுக்கு. சோ 1 year இவங்க டேட்டும் பண்றாங்க. அதனாலதான் என்னவோ ப்ரப்போஸ் பண்ணாம இப்படி டைம் எழுதிக்கிட்டு இருக்கானோ அப்படின்னு ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் ஹீரோ நைஸா பியூட்டி ஸ்டோருக்கு போயிட்டு ஹீரோயினுடைய பர்சனல் டீடைல்ஸை கலெக்ட் பண்ண ட்ரை பண்றான். அப்ப பார்த்து கரெக்டா மாட்டிக்கிறான். இது எப்படி ப்ரொஜெக்ட் ஆகுதுதான், ஹீரோயினை ஸ்டாக் பண்ற ஸ்டாக்கரா தான் அவனை பாக்குறான். அப்புறம் ஹீரோ அவனுக்கு இருக்கிற பவர் பிளஸ் பாய் ஃப்ரெண்டுடைய இன்டென்ஷன் இவ்வளவு ஹர்ட் பண்றதுன்னு என்னதான் சொல்ல ட்ரை பண்ணாலும் ஹீரோயின் நம்பல. இன்னும் எவ்வளவு போய் தான் பேச போறியோன்னு அவ்வளவு சொல்லிட்டு கோச்சுக்கிட்டு போயிடுறா. உண்மையை சொல்லணும்னா ஹீரோயின் ஹீரோவை லவ் பண்ணிட்டு தான் இருக்கான், அதான் உண்மை. ஆனா அவளுக்கு எது உண்மை எது போயினு ஒண்ணும் புரியாம நடுவுல சிக்கி தவிக்கிறான். மைனாவும் வந்து லைட்டா சேரப் பண்ணி விடுறான். சீன் பாண்டி கேஃபிக்கு ஷிஃப்ட் ஆகுது. ரெண்டு பேரும் சோகமா தண்ணி அடிக்கும் போது அங்க மைனா ஓடி வந்து, ஹேய் நான் உன்ன நம்புறேன், சரி எப்படி ரோஸ காப்பாத்துறது சொல்லுன்னு கேக்க, லைஃப் இன்சூரன்ஸ் எதுவும் போட்டிருக்காளான்னு ஹீரோ கேக்க, ஆமா எதையும் ஒண்ணு போட சொன்னா. ஆக்சுவலி அவங்க ரெண்டு பேரும் ஒன்னொன்னு போட்டிருக்காங்க, அண்ட் பெனிபிஷியரா மாத்தி மாத்தி அவங்க பேரு தான் கொடுத்திருக்காங்க. ஃபேமிலின்னு அவளுக்கு யாரும் இல்லல்ல. சோ ரெண்டு பேரும் ஃபேமிலியா வாழ போறோம்னு சந்தோஷமா பட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்ப ஹீரோயின் பாண்டி நினைச்ச அந்த பிளான் எல்லாம் உண்மைன்னு ப்ரூவ் ஆகுது. கூடவே பாய் ஃப்ரெண்ட் மீட் பண்ண கூப்பிட்டான். ப்ரப்போஸ் ஏதோ பண்ண போறானோ என்னவோன்னு சொல்லிட்டு போனதா சொல்றான். இப்ப ஹீரோவுக்கு வந்த அந்த காட்சியை மறுபடியும் அவன் நினைச்சு பார்க்கும் போது அங்க ரிங்கு விழுந்திருக்கிறதையும் பாக்குறான். சோ இப்பதான் அது நடக்க போகுதுன்றது அவனுக்கும் தெரிய வருது. அண்ட் கூடவே அவங்க எல்லாரும் சேர்ந்து ஸ்டேஜ் இருக்கிற இடத்துக்கெல்லாம் போயிட்டு செக் பண்றாங்க. ஆனா எங்கேயுமே இல்ல. அப்ப ஹீரோயின் கண்ணுல அந்த டவரை பார்த்தது ஞாபகம் வந்ததும் எந்த இடம்னு அவனுக்கு கிளியர் ஆகுது. அவன் தனியாவே போறான். இப்ப அந்த பக்கம் ஹீரோயினை நல்ல தண்ணி அடிக்க வச்சு மேலிருந்து தள்ளி விட்டுடலான்னு தான் பிளான். சோ ஆஸ் பர் பிளான் நல்ல தண்ணி அடிக்க வச்சு மேல கூட்டிட்டு வந்து ரிங் எடுத்து அவளுடைய கையில போட்டு விடுறான். ஆனா ஹீரோயின் அவன் கிட்ட மன்னிப்பு கேட்டு கொஞ்சம் டைம் கேக்குறா. சோ தட் அவளுடைய மனசுல வேற யாரும் இருக்க கூடாது, இவன் மட்டும்தான் இருக்கணும்னு. ஓ மை காட், என்னையா ரிஜெக்ட் பண்ற, ஹா மூஞ்ச பாரு, என்னடி இருக்கோன்கிட்ட பணம் இருக்கா, புகழ் இருக்கா, குடும்பம்னு ஒண்ணு இருக்கா, எதுவுமே இல்லாத ஆனாத நீன்னு நக்கல் பண்ண. ஹீரோயின் இந்த ஒரு ரூபத்தை இப்ப வரைக்கும் பார்த்ததே இல்ல. பார்த்து சர்ப்ரைஸ் ஆக ஹீரோ தேடி இங்க கரெக்டா வந்து நின்றுறான். இன்னுமா ரோசனுக்கு புரியல, இவன் மோசமான ஃப்ராடுன்னு ஹீரோ சொல்ல. ஹீரோவை தள்ளிவிட்டு ஹீரோயினை அப்படியே தள்ளிவிட பாக்க ஹீரோ முன்னாடி வந்து ஹீரோயினுக்கு பெருசா அடிபட்டு கூடாதுன்னு தன்னுடைய உயிரை பணம் வச்சு ஹீரோயினை காப்பாத்துறான். ஆ, திஸ் இஸ் ட்ரூ லவ். சீன் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஹீரோயின் ஹீரோவை மீட் பண்றதுக்கு வரா. அந்த ரெண்டு ஃப்ராட்ஸையும் பிடிச்சி உள்ள போட்டாங்கன்னு ஆர்டிகல்ஸ் படிக்கிறாங்க. சோ ஹீரோயினுடைய லைஃபுக்கு 1 billion அவனுக்கு கிடைக்க போச்சு. ஜஸ்ட் மிஸ்ன்னு இவங்க பேசிக்கிட்டே அப்படியே ஃபைனலி ரெண்டு பேரும் கிஸ்ஸோட ஒன்னு செய்யறாங்க. அப்படியே இந்த டிராமாவும் முடியுது. இந்த ஒரு மினி கொரியன் டிராமா உங்க எல்லாருக்கும் பிடிச்சதா மக்களே? தயவு செஞ்சு பிடிச்சிருந்த ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. அண்ட் மீண்டும் இன்னொரு வீடியோவுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Bye.